சேனல் லேர்ன் ஹியர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 10-15 கொஷின்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான். கம்மியான லெசன்ஸை படித்து அதிகமான ஸ்கோர் எடுக்கக்கூடிய இடம் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இதில் நம்ம 15 out of 15 மார்க்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2020-21 நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 கொஷின்ஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு பார்த்திங்கன்னா 1 or 2 கொஷின்ஸ் தான் ரொம்ப ரேராக வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 10 to 12 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸில் தான் கேட்டிருக்காங்க. அதர் அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்ட கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் படிச்சிருந்தோம்னா நம்ம லிங்க் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த கொஷின்ஸும். ஸோ நம்ம அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க லெசன்ஸை தரோவாக படித்தாவே வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் மார்க்கை வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த லெசன்ஸு எந்தெந்த டேயில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட் கவர் ஆகுது. ஹிஸ்ட்ரியில் யூனிட் 7 யூனிட் 8 இந்த 2 யூனிட்டுமே வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. இதில் ஜஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 லெசன் படித்தீங்கன்னா தான் உங்களால் 12th இருக்கிற 7 லெசனும் வந்து தரவாக வந்து படிக்க முடியும். அப்போ தான் உங்களால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 லெசன் யூனிட் 7 ஒரு நாள், யூனிட் 8 ஒரு நாள். ஸோ 2 days வந்து கவர் ஆகிடுது. அடுத்து பாருங்கள், எயித்து ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசனும் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா சாப்டர் 18 இயர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல்னு இருக்குது. இதில் 140-146 இந்த 6 பேஜ் மட்டும் தான் படிக்கணும். மற்ற இதுக்கு முன்னாடி இருக்க பேஜஸ்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகிடும், ஹிஸ்ட்ரி சிலபஸில். ஸோ இது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி சிலபஸில் கவர் ஆகிடும். ஸோ இந்த 6 பேஜ் மட்டும் போதும். இந்த 6 பேஜும் இந்த 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இந்த ஒரு லெசனும் சேர்த்து ஒரு நாள். ஸோ 3rd day வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லெசன் வந்து நீங்கள் கவர் பண்ணிடணும். அடுத்து 4th day பார்த்திங்கன்னா 4th day 10th day வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இந்த 7 யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணணும். டெய்லி ஒரு ஒரு யூனிட்டாக நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கூட இதை வந்து பார்த்திங்கன்னா 10 days வந்து நீங்கள் முடிச்சிடலாம். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க டைம் இருந்ததுன்னா, ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி 12th ஹிஸ்ட்ரி புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து 10th புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ், அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் 10th புக்கில் எதாவது இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ஸை வந்து இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க 12th புக்கில். ஸோ தட் நீங்கள் 10th புக்கை வந்து ரிவிஷனுக்கு எடுக்க தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் 12th புக்கில் மட்டும் ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி ஒரு 3 hours, ஒரு லெசனுக்கு 3 hours நீங்கள் ஒதுக்கி இந்த படிச்சிங்கனாவே நீங்கள் இந்த INM வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த 10 days வந்து மேக்ஸிமமே 10 days தான் தேவைப்படுது. ஸோ இந்த 10 days நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஒரு 15 marks வந்து ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ இந்த பிளான் படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 out of 15 எடுக்க நிறையவே 100% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எதை மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.